சூரியார்ல நமக்குன்னு பிரைவேட் பீச்சோட ஒரு பிளாட், அதுவும் நம்ம கூவத்தூர்ல நம்ம பட்ஜெட்ல. எல்லாரும் இந்த கன்னெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த கத்தியும் விக்ரம் படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு. கதாபாத்திரம்ட்ட பாரு, ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ இதை பற்றி சொல்லுங்க. இது வந்து கட்டணா, லைஃப் கட்டணா. இது வந்து இதுக்காக ஸ்பெஷலாக நமக்கான இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இப்போ இந்த டீசர்லையும் யூஸ் பண்ணியிருப்போம், அதே இது எனக்கு வேணும்னு சொல்லி இது வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கி வச்சோம். இது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் விக்ரம். யாருக்கு அதெல்லாம் அப்புறமா படம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்காங்க. இந்த ட்ரைலரில் இது ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது தூக்கி போட்டுட்டு கூட்டுட்டு வந்துட்டு அது இது வந்து இதுவும் நம்ம டம்மி பண்ணும்போது அதே மாதிரி நாப் வெளியில் போயிட்டு மேலே வர மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோம். ஓகே, இதே வித்து தான் வேணும் அப்படின்னு இயக்குனரை பர்டிகுலராக கேட்டதுனால இது வெளியிலேருந்து வர வச்சு அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது அவர் எனக்கு இயக்குனர் வந்து எனக்கு என்ன பண்ணார்னா எடுத்துட்டு இது எப்படி சுடும் லைவாக சுடலாம். ஓகே, அது ஏர் பிஸ்டல் மாதிரி சுடுவாங்க. சுடும்போது காமிச்சார் இது எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும், என்ன அளவுக்கு வேகமாக போகும், எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இது அடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே, பார்த்து இதெல்லாம் கமல் சாரோடைய அவர் சொன்னதாக சொன்னார் எனக்கு. சூப்பர், பயங்கரமாக இருந்தது. ஆனால் இது இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களே? ஆமாம், அதுவும் ப்ராப்பர்ட்டியாக வந்துருமானே? ப்ராப்பர்ட்டி தான். தொட்டு பார்க்குறீங்களா? அது என்னண்ணே இது? இது எல்லாம் இது டம்மி, எல்லாம் டம்மி தான், எல்லாம் டம்மி தான். ஓகேண்ணே. ஓகே, இது மிஷின் கன்ஸ். மிஷின் கன் யூஸ் பண்ணியிருக்கோம், சிங்கிள் பேரல், டபுள் பேரல், பல கன்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களே. இதெல்லாமே லோகேஷ் அவர்கள் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாரு அது தெரியல. அவருக்கு அலாதி பிரியம் கண் மேலே. அவர் நிறைய படங்களை சொல்லிகிட்டே இருப்பார், அண்ணா அந்த கண் சுடுறதெல்லாம் பொய்யா இருக்கேண்ணே, அது ஒரு மாதிரி நல்லா இல்லை, அதுக்கு அவ்வளோ ஃபயர்லாம் போகாதுண்ணே, இதுக்கு இப்படி இவ்வளோ அளவுக்கு இம்பேக்ட் பண்ணாது, இது இவ்வளோ தான் பண்ணும் அப்படின்லாம் நிறைய அவர் அதை பற்றின அவ்வளோ அலாதி பிரியும். எங்கேயோ ஒரு கண்ணை பார்த்தாருனா கூட கன் வாங்கி வீட்டில் வச்சிடலாமானதே அப்படிம்பார். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாமானே அப்படின்னு அவருக்கு லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு நினைக்கிறேன். கண்ணுக்கு லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு அவர். அப்படியா? ஆமாம் ஆமாம், அவர் மெம்பர்ஷிப் ஆகிருக்காரு, மெம்பராக இருக்காரு. ஸோ அது அவர் அலாதி பிரியம் அந்த அந்த இது மேலே, கண் மேலே பிரியமாக இருக்கிறதுனால எல்லாத்து மாடல் பற்றியும் அவருக்கு டீட்டெயிலாக சொல்லுவார். என்ன பண்ணும், இந்த பிரிச்சை எப்படி பிரிக்கலாங்கிற உள்பட சொல்லுவார். இது எப்படி பிரித்து எப்படி இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி பிடிப்பாங்க, எல்லாத்தையும் அவரே சொல்லுவார். பயங்கர இம்பேக்ட் கொடுக்குற ஒரு கண்ணுனா இதில் எதனே சொல்லலாம்? இது M416 அடிச்சு. இது ஆக்சுவலி ஒரு பேட்டியில் கூட சொல்லிப்பாரு, கன்னு கிடைக்கல, அப்புறம் கமல் சார் தான், கமல் சார் கன் தான் அது. அவரு அங்கே ஒரு பெரிய பெட்டகம் அது. ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எங்கே அது இப்படி ஓரமாக வச்சுருந்தா கூட நமக்கு தேவையான பொருள் கிடைக்காத பொருள் அங்கே கிடைக்கும் அவர் குடோனில். ஓகே, அவ்வளோ பொருட்கள் இருக்கும் அந்த மாதிரி. கன் வந்து இது மாதிரி இல்லை சார், கன் இவ்வளோ தான் இருக்கா, ஏதாவது கன் தேவைப்படுதான்னு கேட்டார் இயக்குனர்கிட்ட டீச்சரப்ப. ஆமாம் சார், இதுமாரி கண் இந்தந்த கன்லாம் வேணும் சார், நான் கொண்டு வர சொல்கிறேன்ட்டு ஒரு 1 hourல் வந்துருச்சு. எல்லாம் மூட்டையை பிரித்தா ஃபுல்லாக வரிசை அடிக்க வைக்கிறாங்க கண். ஒரிஜினல் கண் எல்லாம் ஒரிஜினல், ஒரு கலெக்டபுளாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து மோல்டு போ, அதை ஃபோட்டோ எடுத்து அதை மாடல் பண்ணி நாங்கள் மோல்டு போட்டுருக்கேன். ஏன்னா இப்போ நான் அதை பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு, வெயிட்டே இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக நிறைய பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ அது சினிமாவில் ஆர்டரேஷனை கவனிக்காத நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அது அந்த இடத்துல இருந்துருச்சோ அது ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் போயிடுவாங்க. இங்கே வேலையே நமக்கு என்னென்னா
அது ஒரிஜினலாக தான் இருக்கணும். உங்கள் கண்ணுக்கு அது டம்மியாக தெரிஞ்சிடக்கூடாது. தெரியல, ஒரு கலை இயக்குனரோட பணி அப்படின்னு சொல்கிறது போனால் இந்த மாதிரியான டம்மி பண்ணுறதாகட்டும், டம்மியான விஷயங்களாகட்டும், ஒரு ஃபைட்டில் அடிக்கும்போது என்ன உழுவணும், என்ன உழுவக்கூடாது, விழுந்தால் அவங்களுக்கு அடிபடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் உள்பட அந்த இடத்தோட கதை களத்தில் பின்னால் பேக்ட்ராப் என்னவா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அது ஆடிட்டருக்கான முக்கிய பணி. அது இருக்கிற இடங்களில் இருக்கிற பொருட்களை மாற்றி வச்சு அதுக்கு நம்ம ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடங்களில் சில இடங்களில் வந்து இருக்கிறது தேவையில்லாத அப்புறப்படுத்த வேண்டியதாக இருக்கும், அந்த கதைக்கு தேவைப்படாத விஷயங்களாக இருக்கும். அது பயங்கர காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பர்மிஷன் கிடைக்காது, நிறைய பஞ்சாயத்து இருக்கும். ஸோ அந்த இடத்த மாற்றுறதுக்கு வேற ஒன்றா ஒன்று பண்ணுவோம். அந்த இடத்துல ஒரிஜினலாக அந்த இடத்துல வேற என்ன இருந்திருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவோம். அப்படி நிறைய இடங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் விக்ரமில். ஓகே, இருக்கிற இடங்களுக்கே போய் அங்கே பண்ண முடியாத சூழலில் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். ஓரிடங்கள திடீர்னு கூகுள் மேப்பில் பார்த்துலாம் லொக்கேஷன் போயிருக்கோம் நாங்கள். ஓகே, இந்தமாரி இடம் பெருசாக இருக்க, இந்த இடம் பார்க்கலாமா, எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்துலாம் போயிருக்கோம். என்ன மாதிரி லொக்கேஷனாக நாங்கள் நிறைய தேடிருக்கோம். தேடின இடத்துல அங்கே போனால் இப்போ நாங்கள் பார்த்தது ஃபோட்டோஸ் ஒன்று மாதிரி இருக்கும், அங்கே போனால் அந்த இடமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணி அந்த இடமா நாங்கள் என்னவா வேணும்னு நினச்சோமோ அந்த இடத்துக்காக சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நேரம் தேவைப்பட்டுச்சு, மிகப்பெரிய எஃபர்ட்டை போடுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்த படத்தில் எக்கச்சக்க இடங்களை நாங்கள் ஃப்ரீயாக க்ளீன் பண்ணி கொடுத்து வந்திருக்கோம். அந்த மாதிரி இடங்களை மாற்றிருக்கோம், வேறு இடமா மாற்றிருக்கோம். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எங்கள் இடமா, எங்கள் இடம் தானா இது அப்படின்னா கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து, இப்படி பண்ணியிருக்கீங்களப்பா அப்படின்றேன். அது திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் வந்தபோது ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. படங்களில் கூட இப்படி சீன் வந்திருக்கோம், எங்கடா காணும், வீட்டை காணும் அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் இது இல்லாமே வந்திருக்கோம் டக்குன்னு பார்த்தோன்னு. ஸோ அதெல்லாம் நிறைய நடந்திருக்காங்க. கைதியை நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கேன். கைதியில் அந்த லாஸ்ட்டாக கொண்டு வர அந்த கன்று இருக்கலாம், அது ஆக்சுவலாக நீங்கள் செஞ்சதுன்னு சொன்னீங்க, அது எவ்வளோ கிலோ ஒரிஜினல், எவ்வளோ கிலோ நீங்கள் பண்ணது, எவ்வளோ கிலோ? ஆக்சுவலாக அது என்னென்னா ஒரிஜினல் கன் அது கிடைக்காதுட்டாங்க. அது ஒரு பாம்பேலேருந்து ஒரு கன் பாட்டு, ஒரு ஃபயர் எஃபெக்ட் பண்ணுறவரு கொண்டு வந்தார். ஸோ அது வந்து என்னென்னா அதுவே நல்லா வெயிட்டாக தான் இருக்கும், அது ஒரு மெக்கானிசத்துக்கான அது சுத்தம். ஸோ அதுக்கு ஒரிஜினல் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒன்று பண்ணுங்கிறதா பண்ணிவிட்டு என்னென்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். அது ஒரிஜினல் வெயிட் எக்கச்சக்க வெயிட்டாக இருக்கும். அது நம்ம அது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அது சுத்தம் மெக்கானிசம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், புல்லட் கீழே விழணும் அப்படின்றதுக்காக நம்ம தனியாக ஒன்று பண்ணோம். நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வெயிட்டாக வச்சு ஒன்று பண்ணோம், ரெடி பண்ணி வச்சோம். ஓகே ஓகே. ஆனால் அது கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோ இருக்கும்? அதுவே ஒரு 15-15 கிலோ இருக்கும். 15 கிலோ இருக்கும் ஒரிஜினல். ஆனால் அதுக்கு மேலே இருக்கும், அது பெருசாக இருக்கும், அது நல்ல வெயிட்டாக இருக்கும். அது சாலிட் மெட்டலுக்கும் நம்ம லேசாக இருக்கிற மெட்டல் ஷீட் போடுறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல, அது மேக்ஸிமம் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணும். பெரிய பெரிய கன்று பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பிஸ்டல்ஸ் முக்கியமாக வந்துட்டு கமல் சாரே யூஸ் பண்ணியிருப்பார் ஒரு இடங்களில் இப்படி சொல்லிட்டு வருவார். ஸோ இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். இதெல்லாமேவும் கமல் சார் அவருடைய குடங்களை வச்சுருக்காரு. ஆமாம், அவர் இது வந்து என்னென்னா பர்டிகுலராக அந்த மாடல் இந்த கண்ணோட்டும் ரிவால்வர் வெப்லி ரிவால்வர் இருக்கும் பாருங்கள், அது வெப்லி ரிவால்வர் இருக்கும். அதுவும் என்னென்னா இதெல்லாம் ஒரிஜினலாக வேணும், டம்மி நிறைய பார்த்தோம், அது டம்மியாக ஒன்றுமே சரியாக இல்லை, இது ஒரிஜினலாக வேணும்னு சொன்னதுனால என்ன பண்ணோம்னா நம்ம 3D பிரிண்ட் இப்போ பிரிண்டிங் போட்டு அதை யூஸ் பண்ணுது. பிரிண்டிங்காக யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் கீழே விழுறதோ, கீழே விழுறதாகட்டும், தூக்கி மேலே அடிக்கிறதாகட்டும், இது எல்லாத்துக்கும் வேணுங்கிறதுக்காக அந்த ரெடி பண்ணோம். அது அவர் லோகேஷோட இயக்குனரோட இந்த இதில் தான், அவரோட ஐடியாலஜியில் என்ன மாதிரி கன் யூஸ் பண்ணோம், அது எவ்வளோ தூரம் ஃபயர் ஆகுங்கிறது எல்லாத்தையும் அவர் வச்சுருப்பார். ஒரு ஜெயில் செட் நீங்கள் போட்டிருந்துருப்பீங்க, அந்த ஜெயில் செட் பற்றி சொல்லுங்கள். அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது எனக்கு நேரம் கொடுத்ததே இல்லை, அதுக்கு ஒரு 3 நாள் நம்ம கொடுத்தான்னு நினைக்கிறேன். டோட்டலாக 3 நாள் தான் எப்போவுமே அந்த 3 நாள். எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் நீங்கள் சொல்லலாமா? 5x55x60 சைஸ், 60x160 120, 60x120. அது எப்போவுமே எனக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க, எப்போவுமே அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக ஒரு வேலையை பார்ப்போம் அந்த டைமுக்குள்ளே. அது இல்லாமல் அது பீரியடான பழைய காலத்து 2nd உலக போரில் யூஸ் பண்ண ஒரு ஜெயில் அது, அப்படி பழைய ஜெயில் அது. அந்த ஜெயிலுக்கான ரெஃபரன்ஸை தேடுறதும், அந்த டைமில் போய் அந்த கம்பிகள் எப்படி வச்சுருந்தாங்கன்னு பார்க்குறதும், அந்த கம்பி அதில் இருந்த செவரோட கல் அந்த தூண் எல்லாமே அந்த போகிற வழி எல்லாம் பழமையாக இருக்கணுங்கிறது தான் மெனக்கெடலாக வேலை பார்த்தோம். அது ஒரு 3 நாள் நினைக்கிறேன், 3 நாள் தான். ஓகே, 3 நாளுக்கு அப்புறம் அது 3 நாள் தான் செட்டோடைய டைம். எதுக்கு என்ன 4 நாள் ஆர்டர் இருந்தால் வச்சுருக்காங்க இந்த படத்தில், அதிகபட்சமாக கொடுத்தது 4 நாள் தான் செட்டு போகிறதுக்கு. ஓகேண்ணா, இந்த படம் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா, நீங்கள் சொன்னி ஆரம்பத்திலே 20 படம் ஒர்க் பண்ணுறது சமம் உண்மை. அது இந்த படம் மாதிரி திரும்ப ஒரு படம் நாங்கள் வேலை பார்ப்போமா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு பர்சனலாகவும் சரி, கற்றுக்கிற விஷயமாகவும் சரி, ஒரு ஆர்டரேட்டராகவும் சரி. அந்த ஒரு பெரிய படம்
இப்போ என்னவா எனக்கு மனநிலை ஆயிடுச்சுன்னா கமல் சார் சொல்லுவார்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக் வரல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. மேலே என்ன படம் வேணால் கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படி ஆகிட்டோம். இது என்ன அவ்வளோதானே, இதுவே பார்த்துட்டோம், இதுக்கு மேலே என்ன, அப்படி ஆயிடுச்சு. ரைட், அவ்வளோ அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். சூப்பர். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோடய கேட்டுடுறேன், இது எடுக்கலாமா? ரைட்டு, நீங்கள் எல்லாம் இதை பார்த்துருப்பீங்க, இது எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது யார் யூஸ் பண்ணியிருப்பா அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது இதை பற்றி சொல்லுங்கள். இது புச்சர் நைஃப்பில் ஒரு வெரைட்டி. ஓகே, இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷூட்டு போகிறதுக்கு முன்னால் டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். புச்சர் நைஃப் வேணும், ஒரு ரெண்டு மூணு மாடல் காமிச்சோம், ஒரு நாலு மாடல் காமிச்சோம், அதில் ஒன்று ஓகே பண்ணிட்டார். ஓகே, ஓகே பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு ஒரு ஒன்றுக்கு ஒரு டம்மி வந்து அதில் ஒன்று ஒன்று நாலு பண்ணி வச்சுருக்கோம் டம்மி பண்ணி வச்சுருக்கோம். திடீர்னு அண்ணா இதே மாதிரி இன்னொன்று வேணுண்ணே அப்படின்ட்டார். அந்த டைம்னு பார்த்து ஷூட்டும் ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று ஒரிஜினலாக வேணும், ஒரிஜினலாக வேணும்னு கேட்டார். இன்னொரு வேணுண்ணே, இதே மாதிரி எனக்கு இன்னொரு வேணுன்ட்டார். நம்ம எடுக்கிறது எல்லாம் வேறு வேறு மாடல் இருக்குது. ஓடு திரும்ப எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி எங்கேயும் பிடிக்க முடியாமல் லாஸ்ட்டாக அண்ணன் வந்துருமா வந்துருமான்னு ஒரு பத்து டைம் மேலே கேட்டார். கத்தி கன்ஃபார்மாக வந்துருமா? இது அந்த ஷூட்டுக்கு முன்னாடி ஷூட்டு நடந்துட்டு இருக்கும்போதே, இப்போ நடந்துட்டு இருக்கும்போது இது யூஸ் பண்ணிட்டு இருக்காரு கேரக்டர், ஒன்று யூஸ் பண்ணிருக்கும்போது இது இன்னொன்று வேணும் அப்படின்னு கேட்டார். ஓடி அது ஷூட் முடியறதுக்கு முன்னால் அது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த டைமிங்க்குள்ளேயே போய் வாங்கிட்டு வந்து ஓகே அதை ஏஜிங் பண்ணி, இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஜிங் பண்ணியிருக்கோம், வெட்டுலாம் போட்டிருக்கு இதில் ஏஜிங் பண்ணி கொண்டு கொடுத்தது. இந்த நிறைய கடைசி நேரங்களில் ஓடுறது இருக்குல்ல, அது ஒரு பயங்கர பரபரப்பாக இருக்கும். அது மொத்தமாகவே எல்லா ஆர்டர்ட்டருக்கும் அது தெரியும், அது ஓடி எடுத்து கொண்டு வந்து சேர்த்துறது இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது தான் நமக்கு அதில்ப்பா போகுது அப்படின்ட்டு இருக்கும். சூப்பர். ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் விக்ரமோட அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி பேசியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஆர்ட் டைரக்ஷன் பொதுவாக நிறைய பேர் நோட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ உங்களோட நண்பர்கள், நீங்கள் பழகினது, உங்கள் ஊர் சைடு இருக்கிறவங்க, ஸோ இதெல்லாம் பர்டிகுலராக நோட் பண்ணி சொன்ன விஷயம் அப்போது என்னென்னா, இது சென்னை தானே நீங்கள்? இல்லை, நான் சேலம், சேலம் மாவட்டத்தில் மேச்சேர்னு ஒரு ஊர். அது மக்களுக்கான பெருமையாக இருக்கும். இப்போ இவன் ஏதோ போனால் ஒரு பத்து வருஷமாக போய் இந்த சினிமாவில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்றான், ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் பாட்டிலாம் கேட்பாங்க திடீர்னு போனால் ஊருக்கு போனான், ஏதோ சினிமாவில் நடிக்கிறேன்றாங்க, ஒரு நாள் கூட மூஞ்சி பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க. அவங்க நம்பவே இல்லை இது வரலும், நம்ம மேடைகளில் என் முகங்கள் தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் இருக்கா பொழுதுப்பா அப்படின்னு இப்போ கொஞ்சம் எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு எங்கள் ஊருக்கான பெருமையாக அது மாறிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ ஒருத்தன் போகிறான், இப்போ இங்கேருந்து ஒருத்தன் போய் எங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு தெரியுது. ஸோ எங்கள் ஊர் மக எல்லாருக்குமான ஒரு சந்தோஷமாக அது பயந்து மாஸ்டர்லேருந்து அது ஆரம்பிச்சிருச்சு. மாஸ்டர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்குன்னு ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வைக்கிறதோ, அங்கே ஊரில் வந்து எம் ஃபோட்டோக்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதோ அப்படின்னு ஒரு மாதிரி பரவலாயிடுச்சு. என்னென்னா எங்கள் ஊர்லேருந்து வர ஆட்கள் கம்மி, சேலம் மாவட்டத்துலேருந்து மக்கள், சேலம் பெல்ட் அந்த பெல்ட் அந்த பக்கம் இருக்கிற மக்கள் சினிமாவுக்கு மாடர்ன் தேட்டர் ஆரம்பித்தது அங்கே தான், பட் அங்கேருந்து வரது ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் உண்மை உள்ளே வந்துட்டு இருக்காங்க, அது பெருமையான விஷயம் தான். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ விக்ரம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அதில் அதை புகுத்தி பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு அற்புதம் வந்துட்டு நாங்கள் மூணாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட சொல்ல ஆசைப்படுற ஏதாவது விஷயம் இருக்கா? மிக்க நன்றி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படங்களுக்கு வேலை பார்க்குறது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சிருக்கு. இந்த வேலைகளில் நிறைய டீம் ஒர்க் எஃபோர்ட்டாக போட்டிருக்கோம். நீங்கள் எதிர்பார்க்கறத விட பெரிய படமாக அந்த படம் வரும். எல்லாருமான ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸு அனுபவிக்கிற படமாக தான் இருக்கும். எல்லோரும் இப்போ சமீப காலமாக வந்த படங்களை நம்ம கம்பேர் பண்ணி அப்படி தான் போகணும். நம்ம அந்த படங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும், அப்படி ஒரு படமாக தான் இருக்கும் நிச்சயமாக. நானும் உங்களோட சேர்ந்து நானும் ஆவலாக காத்திருக்கேன். என்னென்னா அந்த ஜூன் 3 ஆவலாக காத்திருக்கேன். அது முதல் ஷோ எல்லாரு கூடயும் சேர்ந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன், பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படம் பெருசாக வரணும் நம்புகிறோம், இறைவனை பிரார்த்திக்கிறோம். சூப்பர், நமக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஈசிஆரில் நமக்குன்னு பிரைவேட் பீச்சோட ஒரு பிளாட், அதுவும் நம்ம கூவத்தூரில் நம்ம பட்ஜெட்டில் ஸ்டெப்ஸ்டோன்ஸ் பிளாட், இப்போ 45 லட்சம் ரூபாய் மட்டுமே.